வணக்கங்க. உடம்புல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குங்க, இந்த காய் செஞ்சு சாப்பிடுங்க. இது பீட்ரூட்டுங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்குங்க. இல்லை வெயிலில் வெளியே போய் சுற்றிட்டு வராங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து நீர் சத்து கம்மியாக இருக்கும் அவங்க உடம்புல. அவங்களும் இந்த காய் செஞ்சு சாப்பிட்லாங்க. நான் 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்து வச்சுருங்க. அது நல்லா தோலெல்லாம் எடுத்து இந்த வாகலை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்றுங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து சேர்க்கக்கூடாதுங்க. நான் வந்து சுவைக்கோசனம் 1/4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பூண்டு பல் வந்து 1/5 வச்சுருக்கேன். கடலப்பருப்பு உளுத்து பருப்புங்க 1/2 ஸ்பூன் வச்சுருக்குங்க. மிளகா, வெறும் மிளகா பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூனு, 1 பச்சை மிளகாய் 2 ஒடிச்சு வச்சுருக்குங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபேன் வச்சு நான் 2 கண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகங்க. பருப்புங்க, உளுத்த பருப்பு, கடலை பருப்பு, இது ரெண்டும் நல்லா வறுபட்டு வரட்டுங்க. பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. போட்டு 1 முறை கலரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டுங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூளுங்க, வெறும் மிளகாத்தூள், காரம் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் பார்த்து செய்யுங்க. இப்போ இது ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. எண்ணெயில் எல்லாம் வதங்கிட்டுங்க. நம்ம வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறங்க. உப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். போட்டு கிளறிட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாங்க. காய் நல்லா வெந்துச்சுங்க. நம்மளுக்கு பீட்ரூட் பொருள் ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி சிக்கன் இதை ஆஃப் பண்ணிடலாங்க. ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குங்க. இந்த பீட்ரூட்டை அடிக்கடி வாங்கி சேர்த்தா உடம்புக்கு ரத்த ஓட்டம் சரியாகுங்க. அதே சேர்ந்து சில குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க பாருங்கள், அந்த குழந்தைங்களுக்கு பீட்ரூட்டை அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருந்தால் தான் குழந்தைங்க ஒல்லியாகவே இருக்கும். இன்னும் பாருங்கள், சிலர் வந்து மூஞ்சி மட்டும் கொஞ்சம் கருப்பாகவே இருக்குங்க. அவங்க உடம்புல ரத்தம் இல்லாதனால தான் அந்த ஃபேஸ் வந்து அது மாதிரி ஆகுது. அதனால் அவங்களும் இந்த பீட்ரூட்டை அடிக்கடிக்கு இந்த அவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.